காபிர்கள் சொத்து கருப்பட்டியா? யார் சொன்னது? அல்லாஹ் நிருப்பட்டியா? காபிருக்கு கொடுத்த வாக்கு காப்பாற்ற தேவையில்லை. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஹுதைபத்துல் யமானி ரழியல்லாஹு அன்ஹு அவங்க மதீனாவுக்கு வந்தாங்க. வரக்கூடிய நேரத்தில் அந்த அபு ஜஹல் ஹுதைபா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை புடிச்சு கொள்றாங்க. புடிச்சு கொண்ட உடனே ஹுதைபா ரழியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க, ஹுதைபத்துல் யமானி ரழியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க, அபு ஜஹல் பார்த்து மதீனா உள்ள பத்ர் போருக்காக வேண்டி ஏற்பாடு நடக்குது, மதீனாவுல பத்ர் போருக்காக வேண்டி ஏற்பாடு நடக்குது, நீ என்னை விட்டால் நான் பத்ர் போரில் கலந்து கொள்ள மாட்டேன், நீ என்னை விட்டன்னு சொன்னா நான் பத்ர் போருக்கு போக மாட்டேன். அபு ஜஹல் விட்டான். ஹுதைபா ரழியல்லாஹு அன்ஹு மதீனாவுக்கு போறாங்க. போனா பத்ர் போருக்காக வேண்டி ஏற்பாடு நடக்குது. சுப்ஹானல்லாஹ், இஸ்லாத்தில் முதல் போர் சகோதரர்களே, இஸ்லாத்தின் முதல் போர். அந்த போரில் முஸ்லிம்கள் தோல்வியுற்று இருந்தால் இன்று நாங்கள் முஸ்லிமாக இருக்க மாட்டோம். அல்லாஹ் பாதுகாப்போம். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அந்த யுத்தத்துக்கு கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஹுதைபா ரழியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், நான் கலந்து கொள்ளவா? சொல்றாங்க ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க அந்த அபூ ஜஹலுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டும். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஹுதைபா ரழியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், அவன் காஃபிர் தானே, அவன் காஃபிர் தானே, இது இஸ்லாத்துடைய போர், இது இஸ்லாத்துடைய யுத்தம் யா ரசூலல்லாஹ், இதுல நான் கலந்து கொள்ள கூடாத யா ரசூலல்லாஹ் என்று சொல்லி ஹுதைபா ரழியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க. சொன்னாங்க ரசூலல்லாஹ், மேலான பெரியார்களே, சகோதரர்களே, காஃபிருடைய வாக்கா நீ காப்பாற்ற தேவையில்லை, காபிர்த கடையா எடுத்துட்டியா, 10 வருஷம் ஆச்சா உனக்கு சொந்தம், காபிர்கிட்ட எடுத்த கடனா 50 வருஷம் ஆகுதா, அது ஹலால் என்று சொல்லல. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை என்ன? காபிருக்கு கொடுத்த வாக்காக இருந்தாலும் அது வாக்கு வாக்கு தான், நீ காப்பாற்றவில்லையா, நீ ஒரு முனாபிக் என்று சொன்னார். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹதரத் ரசூலுல்லாஹ் மக்காவுல அதிகமாக இருந்தது யாரு கூட? காபிர்களுடன் இருந்தார். சுப்ஹானல்லாஹ், மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஹதரத் ரசூலுல்லாஹ் உபை இப்னு சலூலுடைய ஜனாதாவுக்கு போறாங்க. உபை இப்னு சலூல் யாரு? ரஹீசுல் முனாஃபிகீன், முனாஃபிகீன்களுடைய தலைவர். முனாஃபிக் என்று சொன்னா லேசானது இல்லை. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சூரத்துல் பக்ரால சொல்றான், முனாஃபிகீன்களுக்கு நரகத்தின் அடித்தட்டு என்று சொல்லி, இந்த முனாஃபிகீனுடைய தலைவர் உபயிரு சலூனுடைய ஜனாதாவுக்கு ரசூலுல்லாஹ் போறான். போய் ஜனாதாவை தொழுவிக்கிறதுக்காக வேண்டி ரசூலுல்லாஹ் முசல்லாவுக்கு வர்றாங்க. உமர் ரழியல்லாஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், ஒரு காஃபிர் ஜனாதாவை நீங்க தொழுவிக்க போறீங்களா யா ரசூலல்லாஹ்? சொன்னாங்க ரசூலுல்லாஹ், காபிராக இருந்தாலும் அல்லாஹ் தடுக்கலையே, அல்லாஹ் தடுக்கலையே, அல்லாஹ் உடனடியாக குர்ஆன் ஆயத்தை இறக்குறா, வலா துஸல்லி அலா அஹதி மின்ஹும் மாத அபதன் வலா தகும் அலா கப்ரி, நாயகமே இந்த காபிர்களுடைய ஜனாதாவை நீங்க துளிவிக்க வேளா நாயகமே என்று சொல்லி அல்லாஹ் குர்ஆன் ஆயத்தை இறக்குறான். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, என்றாலும் நபியுடைய உள்ளத்தில கவலை, ஒரு சிறந்த சந்தர்ப்பம் ஆச்சே, நான் யாரு, ஏட்ட குணம் என்ன, இந்த இஸ்லாம் சொன்னா என்னன்னு சொல்லி காட்டுறதுக்கு ஒரு சிறந்த சந்தர்ப்பமே, நான் என்ன செய்வது, நான் என்ன செய்வதுன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் குழம்பி குழம்பி சுப்ஹானல்லாஹ், ரசூலுல்லாஹ்வுடைய உடம்புல இருந்த ஆடையை எடுத்து அந்த உபை இப்னு சலூலுடைய உடம்புல சுத்தி கஃபன் செய்தார். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இந்த செயலை பார்த்து முனாஃபிகீன்களில் 1000 நபர்கள் இஸ்லாத்துக்கு உடனடியாக வந்தார். ஸஃபான் இப்னு உமையா எவ்வளவு பெரிய காஃபிர் சொன்னார், இந்த உலகமும் சேர்ந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாலும் நான் இஸ்லாத்துக்கு வர மாட்டேன். சுப்ஹானல்லாஹ், முத்தான முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யோசிச்சாங்க, நான் என்ன செய்வது, இவனை இஸ்லாத்துக்கு எடுக்கணுமே என்று சொல்லி மேலான பெரியார்களே அவனுடன் கொடுக்கல் வாங்கல் செஞ்சாங்க, கொடுக்கல் வாங்கல் செஞ்சாங்க.
வியாபாரம் செஞ்சாங்க. வியாபாரத்தை பார்த்து இதை விட ஒரு சிறந்த மார்க்கம் இல்லைன்னு சொல்லி அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லி அந்த சொப்பானி ஒரு உமையா சொன்னார். மேலான பெரியார்களே சகோதரர்களே, இன்றைக்கு எங்கட வியாபாரம், எங்கட கொடுக்கல் வாங்கல் தாபீர் ஓடுறா சகோதரர்களே, வேணா இந்த இஸ்லாம் வேணான்னு சொல்லி ஓடுறா சகோதரர்களே. மேலான பெரியார்களே சகோதரர்களே, இன்றைக்கு எங்கட வாழ்க்கை எப்படி இருக்குது? இந்த இஸ்லாம் அல்லாஹ் சும்மா தந்த இஸ்லாம் இல்ல, எங்கட திறமை எங்கட ஆற்றல் இதால தந்த இஸ்லாம் இல்ல சகோதரர்களே. அல்லாஹ் தந்த இஸ்லாம் நமது கடமை. இந்த இஸ்லாம் நல்ல மார்க்கம் என்று சொல்லி இந்த காபிர்கள் உணரும் முறையில் நாம் நடந்து கொள்வது நமது கடமை சகோதரர்கள், நமது கடமை.